எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்றது தான் பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, வெந்தயம், அப்புறம் தக்காளி பழம் அரைச்சது, அப்புறம் கொத்தமல்லி தூள், அப்புறம் மிளகாய் தூள். ஸோ இது எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், சீரகம், பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதிலே கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க, அப்போ தான் சீக்கிரமாக கருகாது. இதிலே வந்துட்டு நம்ம வெங்காயம், கொஞ்சம் பூண்டு, கருவேப்பிலை, சீரகம், அப்புறம் மிளகாய் இதுவும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு இது நல்லா வதங்கட்டும். அது வெங்காயம் வந்து அந்த பொன்னிறமாக மாறும் இல்லைங்களா, அது மாதிரி நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சோண்டு கல் உப்பு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் வந்துட்டு வதக்கலாம். இது பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருந்த மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், அப்புறம் அரைச்சி வச்ச தக்காளி இதையும் சேர்ந்து வதக்கிக்கலாம். அதோடு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, தேவைக்கு ஏற்ப மட்டும் போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து வதக்கும்போது போட்டது உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்துருப்போம். மஞ்சத்தூளும் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும் இல்லையா, தேவைக்கு ஏற்ப அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு நான் மறுபடியும் அதை கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைங்க. இப்போது கொஞ்சம் தனியாக வந்துட்டு புளி எடுத்துக்கோங்க. அந்த புளியை வந்து ஊற வைங்க. அதை ஊற வச்சு நல்லா வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க. இப்போது இது கொஞ்சம் நல்லா கொதிச்சிருச்சு, அந்த மசாலா நம்ம போட்டது. கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வடிகட்டி வச்சுருந்த அந்த புளியை வந்து இதில் அந்த புளி கரைசல் வந்து இந்த குழம்போடு சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் அடுப்பில் வந்துட்டு அதை வச்சு கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வெங்காயம், பூண்டு இதெல்லாம் வந்து வதக்கி அரைக்கணும்னு சொல்லிட்டு இல்லைங்களா, அந்த அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இது பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு தடவை உப்பு காரம்லாம் தேவையான அளவு இருக்கான்னு பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு. இது போட்டு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட மீன் பீசஸ் இருக்கும் இல்லையா, நீங்கள் அது வந்து ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிக்கோங்க. இது போட்டு ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கணுன்றதில்ல, அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் போதும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நீங்கள் அதை எடுத்து பார்த்திங்கன்னா மீனோட கண் வந்து வெளியில் வந்திருக்கும். அதுதான் வந்து உங்களுக்கு சிம்டம்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா மீன் வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து குழம்பு ரெடி. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சுட்டோம் இல்லையா. ஸோ அவ்வளோதான், நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இப்படி தான் எங்கள் அம்மா சமைப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.